இந்த வீடியோவை நீங்க முதல் தடவையா பார்க்கிறவங்களா இருந்தா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்படியே பக்கத்துல இருக்கிறதான பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்க. அப்பதான் நம்ம வீடியோ உடனுக்குடன் உங்களுக்கு வந்து சேரும். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போறோம்னு பார்த்தீங்கன்னா, உங்கள் பெயரின் முதல் எழுத்து கே என்ற எழுத்தில் தொடங்கும் உங்களின் குண நலன்கள் என்ன என்பதை பற்றி இந்த வீடியோவில் நாம விபரமாக பார்க்கலாம். கே என்ற எழுத்தின் பெயரை முதல் எழுத்தாக கொண்டவர்கள் தாய்மை உணர்வை அதிகம் கொண்டவர்களாக இருப்பார்கள். பல கலைகளையும் கற்று தேர்ச்சி பெற்றவர்களாகவும் விளங்குவார்கள். கே என்ற எழுத்தை பெயரின் முதல் எழுத்தாக கொண்டவர்கள் கலைத்துறையில் சிறந்து விளங்குவார்கள். தன்னை சார்ந்தவரை காப்பதில் ஆர்வம் உள்ளவர்கள். சேவை செய்யும் மனப்பான்மை கொண்டவர்கள். இவர்கள் உணர்ச்சி மிகுந்த நபராகவும் இருப்பார்கள். ஒளிவு மறைவுடன் வெட்கப்படும் குணத்தை கொண்டவராகவும் இருப்பார்கள். எந்த ஒரு பொறுப்பையும் கையில் எடுத்து நடத்தக்கூடியவராகவும் இருப்பார்கள். இவர்கள் தங்களின் கூச்ச சுபாவத்தை குறைத்து கொண்டால் நல்லது. அதே நேரம் சூழ்நிலைக்கு தகுந்தவாறு தங்களை இவர்கள் மாற்றிக்கொள்வார்கள். வாழ்க்கையில் உபயோகமாக எதையாவது சாதிக்க வேண்டும் என்று அடிக்கடி எண்ணுவார்கள். நேரத்திற்கு தகுந்தாற்போல் பேசுவார்கள். இவர்கள் தங்களின் துணையை அன்புடன் பார்த்து கொள்வார்கள். இவர்களிடம் கற்பனை, சந்தேகம், ஆராய்ச்சி போன்ற எண்ணங்கள் சற்று அதிகமாகவே இருக்கும். ஏதாவது ஒரு வகையில் பிரசித்தி பெற்றவர்களாக இருப்பார்கள். கற்பனை சக்தி அதிகமாக இருப்பதால் சில நேரங்களில் எல்லாவற்றையுமே தவறாகவே புரிந்து கொள்வார்கள். இவர்களின் குருட்டு சந்தேகத்தினால் நிறைய இழப்புகளையும் இவர்கள் இழந்திருப்பார்கள். ஏதாவது ஒரு விஷயத்தை நினைத்து இவர்கள் தன்னையும் குழப்பி அடுத்தவர்களையும் குழப்பிக் கொண்டே இருப்பார்கள். புதிய யுக்திகளும் புதிய யோசனைகளும் இவர்களுக்கு அடிக்கடி தோன்றினாலும் அதை சில நேரங்களில் தவறாகவே பயன்படுத்துவார்கள். அடுத்தவரிடம் கேட்டே உதவிகளை பெற்றுக்கொள்ளும் இவர்கள் யாருக்கேதும் இவர்கள் உதவினால் அதை பகிரங்கமாக வெளிப்படுத்தி விடுவார்கள். இவர்களின் மனதில் திடமான உறுதி இருக்காது. எந்த விஷயத்திலும் மிகுந்த எச்சரிக்கையுடன் செயல்படுவார்கள். தான் செய்வதே சரி என்று வாதிடுவார்கள். யாரையும் எளிதில் நம்பிவிட மாட்டார்கள். தன்னம்பிக்கை வந்துவிட்டால் எவ்வளவு பெரிய காரியத்தையும் திடமாகவே செய்து முடிப்பார்கள். பின் விளைவை பற்றி கவலைப்படாமல் சட்டென அடுத்தவரின் விஷயங்களில் தலையிட்டு அசிங்கப்படுவார்கள். எதையுமே மிகைப்படுத்தியே பேசுவார்கள். சில சமயம் நெருப்பை கக்கியது போல் பேசுவார்கள். அடுத்தவரை மிரட்டிய காலம் தள்ள விரும்புவார்கள். தன்னை கண்டு பயப்படாதவர்களிடம் நயமாகவும் தன்னை கண்டு பயப்படுபவர்களிடம் மிரட்டியும் வாழ்வார்கள். இவர்களுக்கு தெய்வ நம்பிக்கை அவசியம் தேவை. நன்றி, வணக்கம்.